வணக்கம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் மசோதா விவசாயிகளுக்கு எதிராக இருப்பதாகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் வகையில் இருப்பதாகவும் கூறி அந்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோளை ஏற்று இன்று தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. கோவை மாவட்டம் பெரியநேகமம் பேரூராட்சியில் திமுக தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஏழை மகன் என்று சொல்லியே ஏழைகளை வந்திப்பதா, தோளுரிப்போம் தோளுரிப்போம், பாஜக அதிமுக கூட்டு மோசடியை தோளுரிப்போம். இதேபோல் பொள்ளாச்சியில் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் தலைமையிலும், மதுக்கரையில் கிழக்கு மாவட்ட செயலாளர் மருதமலை சேனாதிபதி தலைமையிலும், மலுமிச்சப்பட்டியில் ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் தலைமையிலும், கிணத்துக்கடவில் ஒன்றிய செயலாளர் முகமது யாசின் தலைமையிலும், வடசத்தூரில் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் காட்டமட்டி கிரி தலைமையிலும், கோவில்பாளையத்தில் ஒன்றிய செயலாளர் துரை தலைமையிலும் என தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதில் எம்பி சண்முகசுந்தரம், விவசாய அணி மாநில துணை செயலாளர் தமிழ்மணி, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சக்திவேல் உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கொங்குநாடு முன்னேற்ற கழக உள்ளிட்டகம் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் பெரும் திரள் கலந்து கொண்டனர். இன்றைக்கு மத்திய பாரதிய ஜனதா கட்சியினால் ஒரு மூன்று சட்டத்திருத்த மசோதாக்களை கொண்டு வந்து ஒரு பேராபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் விவசாயிகள் திரண்டு போராடி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சி தோழர்களோடு இன்றைக்கு கோவை தெற்கு மாவட்டம் பெரியநகம் பேரூர் கழகத்தில் ஒரு மாபெரும் விவசாயிகளை திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த விவசாய சட்ட மசோதாக்களை திரும்ப பெற்றிட வேண்டும், மக்களவையில் ஒன்றும் மாநிலங்களவையில் ஒன்றும் பேசி நம்முடைய தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கின்ற, ஏமாற்றுகின்ற, துரோகம் செய்கின்ற செயலிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக அரசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை கண்டித்து இன்றைக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது.